ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாகவே டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V-க்கும் பஜாஜ் பல்சர் NS200-க்கும் ஹோண்டா ஹார்னர் 2.0 போன்ற பைக்குகளுக்கு இடையே உள்ள கம்ப்ளீட் கம்பேரிசன் வீடியோ கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் இந்த மூணு பைக்குகளில் இருக்கிற முக்கியமான ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி இந்த பைக்குகளில் இருக்கிற நிறைகள் மற்றும் குறைகளை பார்த்து கடைசியாக இந்த மூணு பைக்குகளில் எந்த பைக் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V-ல 197.75 cc கொண்ட ஆயில் கூல்டு BS6 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் பல்சர் NS200-ல 199.5 cc கொண்ட லிக்விட் கூல்டு BS6 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹோண்டா ஹார்னர் 2.0-ல 184.4 cc கொண்ட ஏர் கூல்டு BS6 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இங்கே கூலிங் சிஸ்டமை கம்பேர் பண்ணும்பொழுது ஆர்டிஆர் 204V-ல ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு 200 cc போதுமான அளவு கூலிங் சிஸ்டம் தான். NS200-ல லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 200 cc போதுமான அளவு தான் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹார்னர் 2.0-ல ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஆயில் கூல்டு இன்ஜினாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்ததா பவர் மற்றும் டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 204V-ல 20.54 பிரேக்கார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 17.25 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். NS200-ல 24.13 பிரேக்கார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 18.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹார்னர் 2.0-ல 17.03 பிரேக்கார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 16.1 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் மற்றும் டார்க்கை பொறுத்த வரைக்கும் NS200-ல தான் பெட்டராக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 204V-ல 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க, NS200-ல 6 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹார்னர் 2.0-ல 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 204V-ல ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, NS200-ல வெட் கிளச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹார்னர் 2.0-லையும் வெட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டெலிவரி சிஸ்டமா இந்த மூணு பைக்லயுமே ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்க பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 204V-ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே டிஸ்க் பிரேக் தான். சேஃப்டிக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. NS200-லயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே டிஸ்க் பிரேக் தான், ஆனா சேஃப்டிக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹார்னர் 2.0-லயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே டிஸ்க் பிரேக் தான், சேஃப்டிக்கு இங்கேயுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 204V-ல ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியர்ல மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. NS200-லயும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ரியர்ல மோனோஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஹார்னர் 2.0-ல ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்டபிள் அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியர்ல மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 204V-ல ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த பைக்ல ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி வசதி இருக்கு. NS200-ல இப்போ கூட டிஜிட்டல் பிளஸ் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஹார்னர் 2.0-ல நல்ல டீடைல்டான ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V-ல இருக்கிற அட்வான்டேஜஸ், அதாவது நிறைகளை பார்ப்போம். முதல் விஷயம், இந்த பைக்ல மூணு டிஃப்ரெண்டான ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த பைக்ல அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ், அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர் மற்றும் கிளச் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வசதிக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, இந்த பைக்ல கிளைட் த்ரூ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததா இந்த பைக்கை பவர்ஃபுல்லா இன்ஜினை நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட ஓவரால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இந்த பைக்ல இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த பைக்ல கொடுத்துருக்கிற ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் அது கூட இருக்கிற ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி வசதியும் தான். அதே மாதிரி இந்த பைக்ல ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, சேஃப்டிக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது இந்த பைக்ல இருக்கிற குறைகள்னு பார்த்தா, நிறைய யூசர்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னா, பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், டாப் ஸ்பீட்ல வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பைக்ல எனக்கு எது ஒரு குறையா தெரியுதுன்னா, இந்த பைக்ல 5-speed டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கியர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த BS6 அப்டேட்ல 6 கியர்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனா அது அவங்க தரல. மற்றபடி இந்த பைக்ல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த பைக்கோட சென்னை ஆன் ரோட் பிரைஸ் ஏறத்தாழ 153,000 ரூபாய் கிட்ட வருது. இந்த பைக் யாருக்கு பெட்டரா இருக்கும்னா, நல்ல பர்ஃபார்மன்ஸோட நிறைய புது ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V தான் பெட்டரா இருக்கும். அடுத்ததா NS200-ஓட நிறைகள்னு பார்த்தா, முதல் விஷயம் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூணு பைக்லயே NS200-ஓட பர்ஃபார்மன்ஸ் தான் தாறுமாறா இருக்கு. ரெண்டாவது, இந்த பைக்ல பெரிமீட்டர் ஃப்ரேம் பயன்படுத்தி இருக்காங்க. சோ சிட்டிக்குள்ள டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஹைவேல டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். மற்றபடி இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் கம்மி தான். இந்த பைக்ல இருக்கிற குறைகள்னு பார்த்தா, இந்த பைக்கோட ஓவரால்
ஓவரால் பில்டு குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு பைக்குக்கு சேஃப்டிக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டூவல் சேனல் ஏபிஎஸ்ஸை அட்லீஸ்ட் ஆப்ஷனலாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இப்போ கூட டிஜிட்டல் ப்ளஸ் அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லாம்ப் கூட ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பைக்கோட சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 153,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த பைக் யாருக்கு பெட்டரா இருக்கும்னா, நல்ல அக்ரஸிவான டிசைன்ல தாறுமாறான பர்ஃபார்மன்ஸோட ஒரு பைக்கை எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த பஜாஜ் பல்சர் NS200 தான் பெட்டரா இருக்கும். அடுத்ததா ஹோண்டா ஹார்னர் 2.0 பைக்கோட நிறைகளை பார்க்கலாம். சமீபத்துல தான் இந்த பைக்கை டிரைவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அதை வீடியோ எடுக்க வாய்ப்பு அமையல. இந்த பைக்கை நான் டிரைவ் பண்ண வரைக்கும் ஹேண்ட்லிங் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் குறிப்பா சிட்டிக்குள்ள, அதுவும் டிராபிக்ல ஓடுறதுக்கு ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம், இந்த பைக்ல எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, எல்இடி டெயில் லைட் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பைக்ல நல்ல டீடைல்டான ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த பைக்ல அட்ஜஸ்டபிள் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பைக்லயே ஹார்னர் 2.0 தான் ஃபேமிலி யூஸுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த பைக்ல இருக்கிற குறைகள்னு பார்த்தா, இந்த பைக்கோட கூலிங் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஆயில் கூல்ட் இன்ஜினாவது கொடுத்துருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த பைக்ல சேஃப்டிக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் டூவல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனலா கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த பைக்ல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பெரிய குறைகளும் கிடையாது. இந்த பைக்கோட சென்னை ஆன் ரோட் பிரைஸ் ஏறத்தாழ 152,000 ரூபாய் கிட்ட வருது. இந்த பைக் யாருக்கு கரெக்டா இருக்கும்னா, ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ல பைக் பாக்குறதுக்கு நல்லா லுக்கா, அதே மாதிரி சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த ஹோண்டா ஹார்னர் 2.0 தான் பெட்டரா இருக்கும். சரி, இந்த மூணு பைக்ல எந்த பைக்கை வாங்கலாம், எந்த ஒரு பைக் பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, உங்க பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த மூணு பைக்ல எந்த ஒரு பைக்கை வாங்கினாலுமே அது ஒரு நல்ல தேர்வா தான் இருக்கும். ஆனா இந்த 150,000 ரூபாய் செக்மெண்ட்ல பைக் பாக்குறதுக்கு நல்லா லுக்கா, ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ல, நிறைய புதிய வசதிகளோட, சேஃப்டியோட, குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரே பைக் எதுனா, அது கண்டிப்பா டிவிஎஸ் நிறுவனத்தோட அப்பாச்சி ஆர்டிஆர் 204V தான். உங்கள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும். அதாவது ஆர்டிஆர் 204V விட NS200ல தான பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு, கூலிங் சிஸ்டமும் பெட்டரா இருக்குன்னு கேட்கலாம். ஆனா ஆர்டிஆர் 204V லயுமே பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கூலிங் சிஸ்டமும் ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே போதுமானது தான். ஆனா முக்கியமா ஆர்டிஆர் 204V டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 204V தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பல புதிய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக தான் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V நான் முன்னிலை கொடுத்துருக்கேன். அப்போ NS200 ஹார்னர் 2.0 பெஸ்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இங்க அப்பாச்சி ஆர்டிஆர் 204V ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்குன்னா, NS200 செகண்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கு, ஹார்னர் 2.0 தேர்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கு. ஸோ இங்க எந்த பைக்குமே தோத்து போகல. அவ்வளோதான் இந்த கம்பாரிசன் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. பட் ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல நான் அதை சரிப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த மூணு பைக்ல நீங்க எந்த பைக்கை பெஸ்ட்டா நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டா அதையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை போட ட்ரை பண்றேன். நன்றி.